நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையா சுடிக்க வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டை வந்து நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் மட்டு மணல் ஜல்லி இதை என்ன விகிதத்தில் கலக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஓல்டு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் அப்போ அதனால் என்ன ஆகுனா இந்த காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய நீர் தன்மையை வந்து உறிஞ்சி காங்கிரீட்டில் நீரே இல்லாமல் பண்ணி அதில் கிராக் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அளவு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது அதாவது இந்த பயன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைடு தான் பார்த்தீங்கன்னா சுத்தங்கிறத கொடுக்க முடியும் இன்னும் ஒர்க்கை நம்ம நல்லா பண்ணோம்னா பிளாஸ்டிங்குடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா இதில் நம்ம கிராவல் ஃபில் பண்ணி கன்சாலிடேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா நீரே உரியவே உரியாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ளோர் லெவலு இந்த ஃப்ளோர் லெவலில் என்ன ஆகுதுன்னா அந்த வாலில் அப்படியே ஒரு பக்கம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சோக்காகும் இது வந்து வால் டேம்ப்னஸ் கீழேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் உங்களுக்கு உங்கள் வீடு கட்டினா இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏன் வீடு கட்டினா இந்த மாதிரி ஃப்ளை ஆஷ் பிரிக்க நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் வணக்கம் தஞ்சாவூர்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலம் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் இந்த காலம் காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழகெல்லாம் வச்சு சைடு அடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலம் காங்கிரீட் போட்டுட்டு இருக்கோம் நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளையாஷ் பிரிக்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டை வந்து நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் இந்த ஒர்க்கை பற்றியும் இந்த பிளையாஷை பற்றியும் இந்த காங்கிரீட் ஒர்க்கை பற்றியும் டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது மூலிமா இந்த ஒர்க்கு அதாவது பேஸ்மெண்ட்டோடைய பிரிக் ஒர்க் பண்ணும்போதும் போதும் இந்த காலம் காங்கிரீட் போடும்போதும் என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எப்போ கட்டினாலும் சரி இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் போது கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம வேஸ்ட்மெண்ட்டுடைய காலம் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சைட்டில் இந்த ஒர்க்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுடைய மிக்ஸ் ரேஷியோ அதாவது சிமெண்ட்டு மணல் ஜல்லி இதை என்ன விகிதத்தில் கலக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம் டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம் எம் டுவெண்ட்டிங்கிறது நமக்கு ஸ்டெக் ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க அதன்படி நம்ம பயன்படுத்துகிறோம் எம் டுவெண்ட்டினா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ இந்த ரேஷியோல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இதில் போர் பண்ணணும் இதில் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று ஃபஸ்ட்டு அடிச்ச வந்து சைடு அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பழகி அடிச்சிருக்காங்க இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அஷூர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு ப்ளையாஸ் வந்து நம்ம சைடில் பயன்படுத்திருக்கோம் இந்த ப்ளையாஸ் வந்தாலும் சரி செங்கலாக இருந்தாலும் சரி இதில் காங்கிரீட் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நினச்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அது இல்லாமல் நம்ம ஓல்டு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் அப்போ அதனால என்ன ஆகுனா இந்த இடத்துல பழைய செவுறு வந்துச்சுன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிமெண்ட் பல கரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவரு நல்லா நினச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட்டுங்கிறத போர் பண்ணணும் அதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயன்படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த செங்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்காங்க இது என்ன பண்ணணும்னா நம்ம காங்கிரீட்ல இருக்கக்கூடிய நீர் வந்து உறிஞ்சு காங்கிரீட்ல நீரே இல்லாமல் பண்ணி அதில் கிராக் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அதையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணி காங்கிரீட் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா எந்த ஒர்க் பண்ணாலும் அளவுக்கு அதில் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் சரி இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ப்ரிக் ஒர்க் பற்றி பார்ப்போம் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்குக்கு ஃப்ளை அப்படிங்கிற பிரிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல பிரிக்கு ஆல்ட்ரா நம்ம ஏன் இதை பயன்படுத்திருக்கோம்னா நம்ம இந்த பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்கு வந்து நிறைய இடங்களில் போய் பார்த்தோம் அதில் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மாதிரி அதோட அவைலபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது அதனால் அதுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃப்ளை நிறையா பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் மக்கள் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறதே இல்லை நம்ம வீட்டுக்கு ஃப்ளைஆர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது அந்த ஃப்ளைாஸ்ஸை பற்றி வீடியோவை நான் தனியாக டீட்டெயிலாக நான் மேக் பண்ணுறேன் அது மூலிமா ஃப்ளைாஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையாக தேவையாங்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம் சரி ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஒர்க்குக்கு வருவோம் நான் இந்த ஃப்ளைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு அடி வந்து பார்த்திங்கனா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒன் இஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோட நம்ம மெயின்டெயின் பண்ணி இந்த பிரிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும் இது நீங்கள் நார்மல் செங்கல் பயன்படுத்தினாலும் சரி இல்லை ஃப்ளை பயன்படுத்தினாலும் சரி ரேஷியோங்கிறத கரெக்டாக மெயின்டெயின் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி இந்த பிளையர்ஸ்ல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா செங்கல் இருந்துச்சுன்னா அளவு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது அதாவது இதில் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் இதுவே நீங்கள் செங்கல் பயன்படுத்தினா ஒரே ஒரு சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தங்கிறத கொடுக்க முடியும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னிவனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆனால் பட் இதில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இதை ஒர்க்கை நம்ம நல்லா பண்ணோம்னா ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் கொடுக்கலாம் இதனால் பிளாஸ்டிங் உடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி அது ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேஸ்மெண்ட்டுக்கு இதை பிரத்யேகமாக நிறையா பேர் ஏன் பயன்படுத்துறாங்கன்னா இதில் வாட்ருங்கிற சோக்காகாது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா இதில் நம்ம கிராவல் ஃபில் பண்ணி கன்சாலிடேட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த நீர் வந்து வெளில போகும் செங்கலா இருந்தால் இதுவே இந்த பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா இந்த குலைச்சு விடும் போது இந்த நீருங்கிறது வெளில போகாது அதுக்கான காரணம் என்னன்னா இந்த உடைய அப்படிங்கிறது செங்கலை காட்டிலும் ரொம்பவே வந்து கம்மி அதனால இந்த வாட்டர் வந்து வெளில போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா உங்கள் வீட்டில் இந்த வரதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஃபிளைஸ் வந்து நீரே உரியவே உரியாது அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்ல சிமெண்ட் ஃபிளையாஸில் மேக் பண்ணுறதுனால இதோடைய வாட்டர் அப்சார்ப்சங்கிறது ரொம்பவே கம்மி நான் ஆல்ரெடியாக சொன்ன மாதிரி அதனால இது நீரே உரியாதனால உங்களுக்கு வால் டாம்ப்னஸ் இந்த ஓரங்காக்குறது கீழேருந்து இந்த டைல்ஸ் ஓரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கீ ஓரத்தில் கரெக்டாக இதுதான் இது ஃப்ளோர் லெவலு இந்த ஃப்ளோர் லெவலில் என்ன ஆகுனா அந்த வால்ல அப்படியே ஒரு பக்கம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சோக் ஆகும் இது வந்து வால் டாம்ப்னஸ் கீழேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளையாஸ்டில் வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு ஒரு மெட்டீரியலுங்கும் போது ஒவ்வொரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் அதுக்கு மாறுறதுங்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வீடு கட்டணும் அதுக்கப்புறமேட்டு சிமெண்ட்டுங்கிற மெட்டீரியல் வந்துச்சு அந்த சுண்ணாமலேருந்து சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறணும் இன்றைக்கி சிமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்கும் இன்றைக்கி சிமெண்ட்டே இல்லாமல் வீடு கட்டுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் நமக்கு நல்ல மெட்டீரியல்லாம் கிடச்சாலும் அந்த நல்ல மெட்டீரியல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துறோம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு நல்ல சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம் உங்கள் வீடு கட்டினா இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏன் வீடு கட்டினா இந்த மாதிரி ஃப்ளைஆர்ஸ் பிரிக்க நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் அதுக்கான காரணம் என்னன்னா இந்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவனாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைக்கவே முடியாது இப்போ இவ்வளோ தூக்கி போட்டும் உங்களுக்கு ஒரு கல் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா அந்த கல்லை நம்ம ஏன் பயன்படுத்திக்க மாட்டோங்கிறது தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல பட் இருந்தாலும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நான் ஆல்ரெடியாக சொன்ன மாதிரி இதை தனியாக ஒரு வீடியோவில் இதோடைய மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறாங்க இதோடைய டெஸ்ட்டு ரிசல்ட்டு அதாவது இதோடைய தரம் எப்படி இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஃப்ளைஆஸ் நீங்கள் பயன்படுத்தலாம் வேணாமங்குறதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட்டோட ஒர்க்கிங்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணிவிட்டேன் ஃப்ளைஆஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் பற்றியும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு அவர்னஸ் வீடியோக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நிறையா உங்களுடைய ஆதரவு நம்ம நிறையா அப்டேட் பண்ணுறது முயற்சி பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட்டே பை பை